அண்ணா கவனிடாக்கண்ணா கவுண்டிங் த ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் வடிவியல் உருவங்களை கண்டறிதல் எத்தனை சதுரங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளது ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் த ஃபிகர் இப்ப இப்படி குடுக்கும் ஒதுடிக்கண்ணா ஆக்சுவலா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் கொஞ்சம் முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கத்துக்கிட்டு அப்புறம் ஸ்பீடை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பாக்கலாம் இப்ப இதுல வந்து எதெல்லாம் வந்து சதுரங்களா இருக்குது எதெல்லாம் ஸ்கொயர்ஸா இருக்குதுன்னு பாக்கலாம் நம்பர் கொடுத்துக்கோங்க அடிக்கண்ணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது வந்து நல்ல சதுரமா இருக்க அதனால நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டோம் இது பாருங்களேன் ரெக்டாங்கிள்ஸ் மாதிரி இருக்குது அதனால ஏ பி வேற கலர்ல கொடுத்துக்கலாமா இல்ல வேண்டாம் சி டிஇ இப்ப எத்தனை சதுரங்கள் உள்ளது அப்படின்னு முதல் தனித்தனியா எடுங்க எத்தனை சதுரம் இருக்குது இதுல இங்க போடலாமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி எழுதணுன்றதுல பார்த்த உடனே தெரியும் எட்டு அப்படின்றது தெரியுதா அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த நாலையும் எடுக்கலாமா எடுக்கலாமா எடுக்கூடாது என்னது ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் அடுத்து என்னது ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் செவன் பிளஸ் எயிட் அப்ப எத்தனை வருது இதுல ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்க இதுக்குன்னுதா இது இது இதை ஆட் பண்ணலாமா என்னது ஏ பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஆட் பண்ணலாமா இல்லையா ரைட்டா அதே மாதிரி அடுத்தது பாருங்க இங்க இந்த மூணு ஆட் பண்ணோமா அடுத்தது எங்க ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இங்க ஆட் பண்ணலாமா ஆட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இல்ல புரியாது மிஸ் அப்படின்னா இதை பாருங்க இங்க எடுக்கும்போது இதை எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ரெண்டா கூட எடுத்துக்கலாம் புரியுதா ஏ பிளஸ் ஒன் பிளஸ் டூ அடுத்து அதே மாதிரி மூணு எங்க வருது சி பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் வருதா வரலையா அப்ப இதுல ரெண்டு வருதா அடுத்தது பாருங்க இங்க வருதா என்னது டி பிளஸ் டி அடுத்த என்னடி என்ன வருது பி பிளஸ் டி அடுத்த என்ன வருது டி பிளஸ் இ டி பிளஸ் இ ரெண்டு வருதா அப்ப எவ்வளவு வருது எட்டு ரெண்டும் பத்து பத்து ரெண்டையும் கூட்டினோம்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பதினாலு சரியா இல்ல மிஸ் நான் இப்படி எடுத்துக்கிறேனாலும் எடுத்துக்கோ ஒண்ணு தப்புல நீ கேட்கணும் மிஸ் இங்க டிஇயும் கூட்டினீங்க இங்க கூட்டலையான்னு இது வந்து ஏற்கனவே நம்பர்ஸ்ன்றதால நம்ம எடுத்துட்டோம் இது வந்து முதல் அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி தனியா சொல்றேன் இப்ப இதெல்லாம் போடாமையும் மிஸ் செய்யலாம் கவனி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு போட்டேன் ரைட்டா அடுத்த பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப என்னது எட்டை ரெண்டையும் கூட்டினா பத்து பத்தையும் நாளையும் கூட்டினா பதினாலு எயிட் பிளஸ் டூ டென் டென் பிளஸ் ஃபோர் ஃபோர்டீன் வந்துருச்சு அடிக்கண்ணு நல்லா புரிஞ்சுதான் புரியுது எப்படி சொன்னேன்னு தெரியுது அடிக்கண்ணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வேணா போடுறேன் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இது நல்லா தெரியும் ரைட்டா அதுக்கப்புறம் பாருங்க நைன் டென் 11, 12, 13, 14. டக்குன்னு வந்துருச்சு அடிக்கணும் நல்லா ஸ்பீடா செய்ய கத்துக்கணும் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கவுண்டிங் த ஃபிகர்ஸ்ல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம்ல டக்குன்னு நம்ம கரெக்டா செஞ்சிட மாட்டோம் குழந்தைங்கன்றதுனால அதனால நீ இந்த ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ரெண்டையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா அடிக்கண்ண அடுத்தது அப்ப இதுல எது ஆன்சர் 14 சரியா அடிக்கண்ண 14 எத்தனை செவ்வகங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளன அதே மாதிரி பண்ணிக்கலாமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்ப உங்களை அப்ப என்னது ஒன்னு கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கொஞ்சம் வேகமா எழுது வேகமா சொல்லி பழகு வேற ஒண்ணும் கிடையாது இப்ப தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோமா அடுத்தது ரெண்டு ரெண்டா ஒன்னு பிளஸ் ரெண்டு ரைட் அடிக்கண்ண அடுத்தது என்னது ரெண்டு பிளஸ் மூணு கரெக்டா கரெக்ட் இல்லையா அடுத்தது வேற என்ன பண்ணலாம் நாலு பிளஸ் அஞ்சு முதல் ரெண்டு ரெண்டா அப்ப இதுல எத்தனை இருக்குது அஞ்சு இதுல எத்தனை இருக்குது மூணு கரெக்டா அதுக்கப்புறம் பாருங்க நாலுன்னு எடுக்க முடியுமான்னு பாருங்க இதுல மூணுன்னு எடுத்துக்கலாம் முதல் மூணு ஒன்னு ஒன்னுன்னா எடுத்தா ரெண்டு ரெண்டா எடுத்தா அடுத்த மூணு எடுத்துக்கோ அப்போ ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ ஒன்னு கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு அப்ப இதுல என்னது ஒன்னு நாலு எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஆனா அஞ்சு எடுக்கலாமா அப்ப ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் நாலு பிளஸ் அஞ்சு ரைட்டா ஒன்னு அப்ப மொத்தம் எத்தனை வருது எட்டு ஒன்பது பத்து
புரியுதாடா? சிங்கிள் சிங்கிளா எடுத்தோம், டபுள் டபுளா எடுத்தோம், ட்ரைஸ், அதுக்கப்புறம் அஞ்சு இது வந்துச்சு, ஃபைவ் வந்துச்சு. அப்போ டோட்டலா ஆட் பண்ணும்போது டென்னு வந்துச்சு. கரெக்டாடா? இப்ப எப்படி மிஸ் வேகமா செய்யறது? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. கடைசியா நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா, இந்த ஃபுல் ரெக்டாங்கிள் எடுக்க மாட்டோம். முழுசா வர இந்த செவகத்தை தான் நிறைய குழந்தைங்க கொடுக்குறாங்க. டெஸ்ட் கொடுக்கும்போது அப்சர்வ் பண்ணது அதான். அப்ப என்ன வருது? டென். இன்னொரு கலர்ல போட்டு கட்டா, இங்க பாருங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. புரியுது அடிக்கு என்ன? அதனால ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூ ஷுட் நோ போத் த மெத்தட்ஸ். ஏன்னா வெரிஃபிகேஷனுக்குன்னு ஒண்ணு வேணும், அப்பதான் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதாடாக்கண்ணா? அதே மாதிரி நிறைய செய்ய செய்ய என்ன ஆகணும்? ஸ்பீடு வந்துடும். நிறைய கவுண்டிங் த ஃபிகர்ஸ் வந்து, ஜியாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் வந்து நீ செய்யணும். வடிவல் உறவுகளை கண்டறிதல் நிறைய கணக்கு செய்ய 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 உனக்கு ஸ்பீடு வந்துடும். புரிஞ்சுதா அடிக்கணும்? ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் எழுதியும் கடகடன்னு கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இப்படி போட்டும் பாருங்க. ஏன்னா எல்லா இதுலயும் இப்படி போட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த நம்பர்ஸ் வந்து ஓரளவுக்கு எல்லா இதுலயும் கரெக்டா வந்துடும். ஆனா சின்ன கணக்குன்னு போது இது மாதிரி போட்டு போட்டும் கண்டுபிடிச்சுமா? அப்ப வெரிபிகேஷனுக்கும் ஒரு மெத்தட் இருக்கிறது, பரவாயில்ல நமக்கு. சரியா? காம்ப்ளிகேட்டடா நிறைய வரும்போது இது மாதிரி நம்பர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா?